ஓம் வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரஷோதயா ஓ ஓம் ஆதித்யாயஷ ஷ்ரோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எட்ச, ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சிட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த நிகழ்ச்சியில் ஆயுத பூஜையை பற்றிய சிறப்புகளையும் ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களையும் ஆயுதங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாலை மரியாதைகளையும் ஆயுதங்களுக்கு கொடுக்க வேண்டிய பூஜை புனஸ்காரங்களையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் அதை பார்த்துக்கிட்டு இந்த வருஷம் ஆயுத பூஜையில் ஹஷ் த்ரீ சிகி நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க சிறப்பாக கொண்டாடக்கூடிய உங்களுக்கு பொறுப்பான மேன்மைகள் நிச்சயமாக கிடைக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையை நான் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கிறேன் பயப்படாமல் இருங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஜயதசமி இந்த ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் வரக்கூடியது தான் விஜயதசமி இந்த விஜயதசமியினுடைய ஒரு அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நல்லவங்க உங்களுடைய வீட்டுக்கு விஜயம் பண்ணக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி முக்கோடி தேவர்கள் உங்களுடைய வீட்டு வீட்டுக்கு விஜயம் செய்யக்கூடிய நாளாகவும் விஜயம் செய்யக்கூடிய அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் உங்களுக்கு நல்ல அனுகிரகம் ஆசைகளை வழங்கக்கூடிய நாளாகவும் அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே இந்த உலகத்தில் நல்லது கெட்டது நன்மை தீமை இரவு பகல் அதாவது ஆரம்பம் முடிவு அப்படின்னு எவ்வளவோ பாவம் புண்ணியம் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருந்துகிட்டு கூட தர்மம் கர்மம் இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் அந்த மாதிரி எவ்வளவு இருந்துகிட்டு கூட இதில் நல்லது மட்டுமே அல்லது உங்களுக்கு நன்மையானது மட்டுமே உங்களுடைய இல்லத்திற்கு விஜய விஜயம் செய்யக்கூடிய நாளாக இந்த விஜயதசமி இருந்துகிட்ருக்குது அதனால் விஜயதசமி அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு அதாவது நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நல்ல ஆசிர்வாதங்கள் உங்களுடைய வீட்டுக்கு விஜயம் செய்யக்கூடிய ஒரு இப்போ இந்த விஜயதசமி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இயல்பான ஒரு இயல்பு அந்த வகையில் இந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்போம் அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது எப்படியாவது நம்ம சாப்பாடு கிடச்சா போதும் நினப்போம் சாப்பாடு கிடச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நல்ல வீட்டில் குடியிருக்கோன்னு நினப்போம் வீட்டில் நல்ல வீடு குடியிருந்ததுக்கப்புறம் ஒரு சொந்த வீடு வாங்குவோம்னு நினப்போம் சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் நல்ல காரு வாங்கணும் நல்லா ஆடம்பரமாக இருக்கணும்னு நினப்போம் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இதையெல்லாம் குறைவில்லாமல் தக்க வச்சுக்கணும்னு நினைப்போம் அல்லது வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி கிடைக்கும்னு நினைப்போம் அந்த மாதிரி அந்த வெற்றி அப்படிங்கிற மூன்று எழுத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த விஜயதசமிக்கு அதிகபட்சமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வித்யாதசமி வழிபாடு மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது இந்த உலகத்தில் பிறக்கிற யாராக இருந்தாலும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கற்றுக்க வேண்டிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது பண்பாடும் தேவைதான் கல்வியும் முக்கியம்தான் அப்போ இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதாரண கைபேசி உபயோகப்படுத்துறது கூட கல்வி முக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லோருக்குமே தெரிஞ்ச இயல்பான ஒரு யதார்த்தம் அந்த வகையில் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடியது கல்வி கற்றுக்கிட்டால் கல்வியில் சிறந்திருந்தால் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து கஷ்டப்படாமல் வாழலாங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது அது கல்வி மட்டும் இல்லை சாதாரணமாக ஒரு பிறந்த குழந்தைக்கு சாப்பாடு சாப்பிட்றது எப்படி நடக்கணும் எப்படி நடிக்கணும் எப்படி பேசணும் எப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் எந்த நேரத்தில் பணிவாக இருக்கணும் எந்த நேரத்தில் துணிவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து போதிக்கக்கூடிய அந்த விஷயங்களை சரியான வகையில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் வந்து இந்த விஜயதசமி அன்னைக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது நிறைய பேர் பேசுகிறோம் நிறைய பேர் நடிக்கிறோம் நிறைய பேர் சிரிக்கிறோம் நிறைய பேர் அழுகிறோம் நிறைய பேர் வேண்டுதல் வச்சுக்கிறோம் ஆனால் எல்லோருக்குமே எல்லாமே சரிவர பார்த்தீங்கன்னா ஏறுக்கு மாறாகத்தான் நடக்கும் அப்போ நீங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் உண்மையாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த எல்லோருமே நடக்கக்கூடியது எல்லோருமே சாப்பிடக்கூடிய இந்த விஷயத்தை வந்து விஜயதசமி ஆரம்பிக்கலாம் ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து பால் சோறு ஊட்டுறது நெய் சாதம் ஓட்டுறது வெறுமனே பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைக்கு வந்து முதல் முதலாக அன்னம் ஊட்டுறது இதுவெல்லாம் வந்து இந்த மாதிரி விஜயதசமியில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நடக்கிறது நடிக்கிறது சிரிக்கிறது மறைக்கிறது சில விஷயங்கள் இந்த எத்தனையோ வித்தைகள் இருக்குது அந்த வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த வருஷம் நாளில் இந்த அஞ்சு அன்னைக்கு தான் அதிகமாக இருக்குது கற்றுக்கக்கூடிய வித்தைகள் மூலமாக உங்களுக்கு ஜீவனம் கிடைக்கணும் அந்த கற்றுக்கக்கூடிய வித்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கணும் கற்றுக்கக்கூடிய வித்தைகள் மூலமாக உங்களுக்கு பிரபல்யம் கிடைக்கணும் அந்த கற்றுக்கக்கூடிய வித்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணும் கற்றுக்கக்கூடிய வித்தைகள் மூலமாக உங்களுக்கு பணம் தனம் லாபம் சேரணும் அப்படின்னா அந்த வித்தைகள் உங்களுக்கு முழுமையாக பயன்படணும் அப்படின்னா அந்த வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள் முதல் முதலில் விஜயதசமியாக இருந்தால் மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் இப்போ கல்வி அப்படிங்கிறத ஆ போட்டு கற்றுத்தரோம் இல்லையா அந்த ஆங்கிற எழுத்துக்கூட வந்து விஜய் விஜயதசமியன போடுவது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி விஜயதேசமி அன்னைக்கு கல்வி கத்துக்கிறது நடன நாட்டியம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கத்துக்கிறது நடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கத்துக்கிறது பேறு வகையான வித்தைகள் சிலம்பாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கத்துக்கிறது ஏன் பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதை தர்றது இந்த இந்த அதாவது இந்த காலம் கழி காலமா இருக்கிறதுனால இந்த கழி காலத்துல கழுவுற மீன்ல எப்படி நழுவுற மீனாக நடந்துக்கிறதுங்கிற விஷயத்தை கூட இந்த விஜயதேஷமி அன்னைக்கு நீங்க உட்கார்ந்து பேசலாம் கத்துக்கிறது அப்படிங்கிற பேர்ல நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை உட்கார்ந்து பேசினாலே போதும் தன்னுடைய சொந்த பந்தங்களிலிருந்து பெரியவங்களிலிருந்து இருந்து எல்லோரையுமே ஒரு முறை நீங்கள் வந்து அலசி அதை யோசனை பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் விஜயதசமி அன்றைக்கி நல்லவங்களை மட்டுமே ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை கிடச்சிக்கிட்டு இருக்கோம் ஒன்று ரெண்டாவது விஜயதசமி அன்னைக்கு கல்வி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கல்வி நல்லா வரும் அப்படிங்கிற நினப்பில் நம்ம எல்லோரு எல்லோருமே விஜயதசமி அன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறோம் கல்வி கற்க ஆரம்பிக்கிறோம் கல்வி மட்டுமல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த விஜயதசமி நாள் என்று நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கோம் இதில் இன்னொரு விஷயம் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் லாபம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா அந்த லாபம் கிடைக்கணும் இந்த உலகத்தில் வந்து சராசரி மனுஷனாக வாழாமல் பத்தோடு பதினொன்னாக இருக்காமல் நீங்கள் தனித்தன்மையாக பிரபலியமாக பெரிய மனுஷனாக வளம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக வந்துட்டு இருக்கணும் என்னென்னமோ பேர் வைக்கிறோம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களே அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா அழகாக இருக்குமா சிவப்பாக இருக்குமா கருப்பாக இருக்குமா கருப்பாக இருக்குமா இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்பா பச்சு கேட்குமா அம்மா பச்சு கேட்குமா தாய் மாமனுக்கு ஆகுமா ஆகாதா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம நினச்சிக்கிட்டு அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்ததுக்கு அந்த குழந்தைக்கு வந்து நம்ம பேர் வைப்போம் அப்படி பேர் வைக்கிற அந்த குழந்தை நம்ம எல்லோருமே எல்லோ பேருக்குமே அதாவது பல கோடி கணக்கான பேர்களுக்கு நம்ம பேர் வச்சுருக்கிறோம் பல கோடி கணக்கான நபர்களுக்கு நம்ம பேர் வைக்கிறோம் ஆனால் பேர் வச்ச எல்லோருமே பேர் சொல்கிற மாதிரி வாழ்கிறாங்களான்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முடிகிறது இல்லை அப்படிங்கிறத எதார்த்தம் நூற்றுக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இருந்தால் கூட லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் பிரபல்யம் நூற்றில் ஒருத்தருக்கு தான் அந்த பேர் கிடைக்குது அப்படிங்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர் நீங்கள் வந்து பேரு சொல்ற மாதிரி பெரிய மனுஷனா வாழணும் அப்படின்னா அதற்கு இந்த விஜயதசமி பூஜை வந்து மிக மிக பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்குது மிக மிக ஒரு அமைப்புள்ளதாக இருந்துகிட்ருக்குது மிக மிக அனுகிரகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்போது உங்களுக்கு வந்து பேர் வைக்கிறது அப்படிங்கிறது கூட இந்த பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட விஜயதசமி என்னைக்கு நீங்கள் பேர் வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் ஒன்று ஏற்கனவே உங்களுக்கு எந்த மாதிரியான பெயர் வச்சிருந்தாலும் அந்த பெயரை வந்து ஒரு தளவாள இலையில் வந்து பச்சரிசியை கொட்டி வச்சு அந்த பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அந்த பச்சரிசிக்கு நடுவில் வந்து வெற்றில காம்பு இல்லையா அந்த பிச்சு வந்து நுனி பகுதி இருக்கும் இருக்கும் அந்த தளவாழ இலையில பச்சரிசியை வந்து மஞ்சள் கலந்து கொட்டி வச்சிருக்கணும் மஞ்சள் கலந்த பச்சரிசி கூட கொஞ்சம் உப்பும் இருக்கிறது ஒரு கைப்படி உப்பு இருக்கிறது நல்லது அந்த உப்பு வந்து அந்த உப்பு வந்து அரிசியில் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது நல்லது அந்த இலைக்கு பக்கத்தில் உப்பு இருக்கிறது நல்லது இந்த தளவாழ இலையில பச்சரிசியில் மஞ்சள் கலந்து வச்சுட்டு அந்த மஞ்சள் கலந்த பச்சரிசி மேலே வந்து உங்களுடைய பெயரை எழுதணும் எதுவால் எழுதணும் இந்த வெத்தலை காம்பு இருக்கு இல்லையா அந்த காம்பை பிச்சு அந்த காம்பில் உங்கள் பேர் இப்போ வந்து ராமசாமின்னு வைங்களே ராமசாமி அப்படின்னு உங்கள் கையால் எழுதணும் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறனால அந்த பேரை வந்து நீங்கள் அந்த அந்த அதில் அந்த அரிசியில் எழுதணும் அதே மாதிரி உங்களுக்கு தொழில் இருந்துன்னு வைங்களேன் தொழில் ஸ்தாபனத்து பேர் அதில் எழுதலாம் அதே மாதிரி அந்த தொழிலில் வந்து எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு வெற்றி லாபம் ஜெயம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த அந்த கம்பெனி பெயரை எழுதி அதற்கப்புறம் வெற்றி லாபம் ஜெயம் அப்படின்னு மூணு முறை எழுதணும் இந்த மாதிரி ஒரு முறை எழுதினாலே போதும் எப்போது இந்த விஜயதசமி எண்ணிக்கி தளவாழ இலையில் பச்சரிசியில் வந்து மஞ்சள் கலந்து அந்த தளவாழ இலைக்கு பக்கத்தில் கொஞ்சம் கல்லுப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வெத்தலையில் வெத்தலை காம்பை பிச்சு அந்த காம்பில் தான் எழுதணும் இந்த அரிசி மேலே அப்படி எழுதுனீங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு எழுதக்கூடிய இந்த எழுத்துக்கள் கண்டிப்பாக அதாவது கின்னஸ் புத்தகத்தில் உங்களுடைய பெயர் வருதே இல்லையோ வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுடைய பெயர் மறக்காமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரும்புகளும் கிடைக்கும் தான் எதார்த்தம் அதனால் விஜயதசமி அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய பெயர் விளங்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர் அல்லது தொழில் சாபனங்களுடைய பெயரை இந்த தளவாழ இலையில் பச்சரிசியை கொட்டி வச்சு மஞ்சள் கலந்து வெத்தலை காம்பில் எழுதுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த பச்சரிசி என்ன பண்ணலாம் இந்த இலை என்ன பண்ணலாம்னு வேண்டாம் இந்த இலை பச்சரிசி எல்லாமே எடுத்து அதாவது மூன்று மூன்று நாள் கழித்தோ அல்லது மறுநாள் கழித்தோ அதை ஒரு நாள் கழித்து இன்னைக்கு எத்தனை மணிக்கு இந்த விஜயதசமி கும்பிட்றமோ அடுத்த நாள் அதே அத்தனை மணிக்கு அந்த வெத்தலை அந்த காம்பு அந்த அரிசி அந்த தலைவாழை இலை மஞ்சள் உப்பு எல்லாமே எடுத்து கொண்டு போய் ஓடுகிற தண்ணியில் போடலாம் இப்போ ஓடுகிற தண்ணி அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுனால ஜலத்தில் அதாவது ஆறு ஏரி குளம் குட்டை கடல் இந்த மாதிரி பகுதியில் வந்து அதை போட்டுடலாம் அது போடும் பொழுது மிகப்பெரிய நன்மை இருந்துகிட்ருக்குது உங்களுடைய பெயர் அரிசியில் எழுதுனதுக்கப்புறம் அந்த அரிசி வந்து கடலில் போடும் பொழுது அந்த மீன் சாப்பிடும் பொழுது நேரில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாத ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய வல்லமை நிச்சயமாக கிடைக்கிது அப்படிங்கிறது தான் விஜயதசமி அன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்